ஓகே, இப்போ ஷேடோ பாஸில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இதை வந்து ரோட்டோ பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை தனியாகவும் இதை தனியாகவும் பண்ணி ரோட்டோ பண்ணும். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஒரு ஃப்ரேமாக ரோட்டோ பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மாயால் இதை தனி ஃப்ரேமாகவே ரெண்டர் பண்ணிடலாம். ஸோ நான் ரெண்டர் பண்ணிட்டேன் மாயால். ஓகே, இப்போ வந்து தனி பாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாஸில் என்ன பண்ணுறோன்னா, இது இதில் வந்து இந்த கிளாஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், தனியாக ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கிறோம். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல், அதாவது நம்ம ஏற்கனவே வந்து மாயா லைட்டிங் ரெண்டரிங்கில் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அதில் போய் பாருங்கள், இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா டிரான்ஸ்பரண்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து நான் ஷேடோ பாஸ் மட்டும், அதாவது லைட் காரோட கிளாஸ் பாஸ் மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். அதில் போயிட்டு பாஸில் போய் பார்த்தோம்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும், மீதி எந்த பாஸும் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த பாஸோட செட்டிங்ஸில் ஏற்கனவே நம்ம வந்து 4 சேனல் கொடுத்துட்டோம். ஸோ அந்த சேனலோட செட்டிங்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். அதனால் நம்ம மறுபடியும் போய் செட்டிங்ஸ் வந்து கொடுக்கணும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும், என்னென்னா மெட்டீரியல் வந்து கிளாஸ்க்கு தனி மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் அப்ளை பண்ணி போதும். ரெண்டர் வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த ரெண்டர் பண்ணதை வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட்டில் போயிட்டு ஓகே, இதில் போயிட்டு கார் கிளாஸ் பாஸ் அப்படிங்கிறதுல இப்போ ரெண்டு இது ரெண்டராக இருக்கும். ஒன்று வந்து மாஸ்டர் பியூட்டி ரெண்டாக இருக்கும், இன்னொன்று வந்து பாஸ் வந்து தனியாக ரெண்டராக இருக்கும். இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணும்போது மாஸ்டர் பியூட்டியே பண்ணக்கூடாது. ஏன்னா மாஸ்டர் பியூட்டி வந்து டோட்டலாகவே ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். பட் ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் சில மைனர் சேஞ்சஸ் வரக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், இதுவே வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இதில் ஓப்பன் இஎக்ஸ்ஆர் சீக்வன்ஸ்னு கொடுத்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஷேடோ நம்ம அதில் ஆட் பண்ணோம் இல்லையா, அதை தவிர மீதியெல்லாம் இதெல்லாமே நான் டெலீட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ இது வந்து ரிஃப்ளெக்ஷன் பாஸ், ரைட்? ஸோ இது கார் ஷேடோ. ஸோ ரிஃப்ளெக்ஷனை டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு ஷேடோ தான் நமக்கு மட்டும் வேணும். ரிஃப்ளெக்ஷன் ஷேடோவை ஆட் பண்ணும்போது இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு அங்கே பர்ஃபெக்டாக வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதோட செட்டிங்ஸ்லாம் இதில் போயிட்டு எஃபெக்ட் கலர் சேனல்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சேம் இதையவே வந்து நம்ம இப்போது இதெல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் காப்பி பண்ணிவிட்டு இப்போ ரிஃப்ளெக்ஷன் பாஸ் வந்து என்ன பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இம்போர்ட் பண்ணோன்னா அது இங்கே வந்து ஆக்சுவலாக இதில் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் ஃபங்க்ஷன் வந்து அப்ளை பண்ணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட். ஓகே, இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். தென் இதை செலக்ட் பண்ணி ஆல்ஃபா சேனல் எல்லாமே கொடுத்துக்கலாம். இது போய் நார்மல். ஓகே, இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவலாக அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அப்ளை ஆனங்காட்டி இங்கே பேக்ரவுண்டில் எதுவுமே தெரில. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதோட ஆல்ஃபா வேல்யூ வந்து இதோட வேல்யூ கம்மி பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது இங்கே அப்ளை பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் போயிடுது. பட் ப்ராப்ளம் இல்லை, இதை நான் என்ன பண்ணுறேன், மெயின் பாஸில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ பாஸ் வந்து நமக்கு அப்ளை ஆகி வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர் ஷேடோ பாஸ் மட்டும் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இங்கே வந்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த பே ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் ஷேடோ வருது இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு பேஸ்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை மல்டிப்ளை ஆடு கொடுத்தாலும், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆடு கொடுத்தாலும் மல்டிப்ளை கொடுத்தாலும் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, ஏற்கனவே இருக்க ரிஃப்ளெக்ஷன் அளவுக்கு வரல. இப்போ பாருங்கள். ஸோ இதை மட்டும் நான் சொல்ல கொடுக்குறேன். இதை பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து வரல. ஏன்னா இப்போது இதில் வந்து நம்ம சொல்ல கொடுக்கும்போது இந்த இதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த உள்ளுக்குள்ளே இருக்க கிளாஸ்க்கு வந்து வரல. பட் நம்ம ஆக்சுவலாக இது எதுக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னா, இப்போது இந்த ஷேடோ வந்து என்ன ஆகுது, உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வருதுங்கிற ப்ராப்ளத்துக்காக தான் எடுத்துகிட்டு வந்தோம். பட் இங்கே இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆக்சுவலாக இது ரிமூவ் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஆக்சுவலாக இது வரணும் ப்ளஸ் ஆனால் இந்த இந்த பர்டிகுலர் இது மட்டும் ரிமூவ் ஆகணும், ஆனால் இங்கே இருக்கிற வந்து ஷைனிங்னஸ் வந்து நம்மளுக்கு வரணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் இங்கே ஏற்கனவே ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம ரெண்டர் பண்ணியிருக்கோம். இது ஓவரால் காரோட ரிஃப்ளெக்ஷன் இல்லையா. இது என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி. ஓகே, ஏற்கனவே டூப்ளிகேட் பண்ணிட்டேன், ஒன்று ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். இதை நான் என்ன பண்ணுறேன், இதை மேலே மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு
இதையும் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுத்து கிளாஸ் கார் கிளாஸ் காம்ப் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆடு, ரைட். இப்போ ஆக்சுவலாக ஆடாயிருக்கு, பட் இப்போ உள்ளேயும் மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்குது. நான் இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இதை என்ன பண்ணிடுறேன், இந்த மேலே இருக்கிற கிளாஸை வந்து ஹைட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மல்லையே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதில் இதோட மேட் ஆல்ஃபா மேட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் இருக்கும், மீதி எதுவும் ஆட் ஆகிருக்காது. ஸோ இதில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஆட் ஓகே இதை செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக தான் இருக்குது. ஸோ மல்டிப்ளை ஓகே, ஸோ இப்போ இதில் ஆட் ஆயிடுச்சு, ரைட். ஸோ சோலோவாக கொடுத்துக்கலாம் ஓகே. ஆல்ஃபா சேனல் செக் பண்ணி பார்ப்போம், ஆல்ஃபா வேல்யூ ஓகே இதோட வேல்யூ மட்டும்தான் இருக்குது, ரைட் ஆர்ஜிபி. ஸோ இதோட வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோன்னா ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து லைட்டிங் வந்து ஓவர்லே கொடுத்துக்கலாம், இல்லைன்னா சாஃப்ட் லைட் ட்ரை பண்ணலாம் ஓகே. சாஃப்ட் லைட் ஓரளவுக்கு நல்லா தெரியுது, ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், உள்ளே இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியுது, ஆக்சுவலாக நம்மளுக்கு சீட்டு தெரியக்கூடாது, பட் இந்த கிளாஸ் தெரியணும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணதில் என்னாச்சு அப்படின்னா கிளாஸு வந்து தெரியவே இல்லை நம்மளுக்கு. ஆக்சுவலாக வந்து இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணுறேன், இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து மறைஞ்சிடுச்சு ஓகே. அதுதான் நம்மளோட ப்ராப்ளம், உள்ளே இருக்கிற ரிஃப்ளெக்ஷனும் நம்மளுக்கு வந்து வரல. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், இதை எடுத்துட்டு போட்டு அல்ஃபாமேட் கொடுத்துட்டோம். ஸோ இதில் போயிட்டு இங்கே வந்து மேலே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சுவலாக உள்ளே இருக்கிற இந்த ஷேடோ வந்து மறைச்சிட்டோம், இங்கே இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் வந்துடுச்சு ஓகே. ஆக்சுவலாக அதான் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.